ब्रह्माण्डच्छत्रदण्डः शतधृतिभवनां भोरुहो नालदण्डः क्षोणीनौकूपदण्डः क्षरदमरसरित्पट्टिकाकेतुदण्डः ज्योतिश्चक्राक्षदण्डस्त्रिभुवनविजयस्तम्भदण्डुङ्घ्रिदण्डः द दण्डुङ्घ्रिदण्डः श्रेयस्त्रैविक्रमस्ते वितरतु विबुध द्वेषिणां कालदण्डः ராஜவாகனன் அயமேவ ச தேவோ ராஜவாகனஹா இது பிராஞ்சலிகி பிரணம்ய அபஹாரவர்மனி நிவிஷ்ட திருஷ்டி ஆச்சஷ்ட அந்த கூட ஏரிய பக்கத்துல வந்தவன் எந்த ஒரு அஹ் ஆர்மியை எடுத்துட்டு ஒருத்தன் வரா ஆஹ் அபஹாரவர்மாவை அபஹாரவர்மா தள்ளின அந்த போர் வீரர்கள் எல்லாம் வந்து மேல ஆக்கிரமணம் பண்றதுக்காக ஒருத்தன் வரான் அவன் யாருன்னா தனமித்ரன்னு பின்னாடி நமக்கு தெரிய போறது ஸோ அவன் ராஜவாகனனை பார்த்துட்டு இவன் தான் ராஜவாகனன் சொல்லி அவனுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அபஹார வரமாட்ட சொல்றான் துவதாதிஷ்டேன மார்க்கேன சன்னிபாதித்தம் ஏதது சன்னிபாதிதம் ஏதது அங்கராஜ சஹாயதானாய உபஸ்திதம் ராஜகம் அங்கராஜனுக்கு ஒரு சகாயம் கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்க அந்த என்டையர் ஹோஸ்ட் ஆஃப் கிங்ஸ் யார் யார் யாரெல்லாம் கூப்பிட்டு அனுப்பிச்சானோ அவனெல்லாம் இப்போதான் வந்திருக்கான் அரிபலம் விஹித விஹத வித்வஸ்தம் சஸ்திரம் வர்த்ததே தனமித்திரன் இதுக்கு மேல நான் என்ன செய்யணும் இனிமே அங்க இருக்கிறவா எல்லாரும் ஸ்திரீக்களும் குழந்தைகளும் தான் இருக்கா அவர்களால தூக்கப்பட வேண்டிய ஒரு சஸ்திரமா இருக்கக்கூடிய பலம் தான் சேனை தான் இருக்குங்க அதுக்கு மேல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் தெரிவிச்சுக்கிறான் இதுக்கு மேல இப்போ படிக்கணும் भारतीय पढ़ी के मुड़ी माँ अब तेरे लिए पाक रहे चल ना कृष्णस्तु व्याजहार अपहार वर्मा देव दृष्टि दाने ना अनुगुष्यताम आयम आज्ञा करा है सो आयम अभी अहम एव अंदर तला एक्स्ट्रा दो रख सो आयम अभी ही अमुना रूपे ना धन धनमित्राख्यया चा चा अंतरितो मंतव्या सहेवायम निर्गमाय्या बंधनाद अंगराजम अपवर्जितम च कोशवाहनम एकीकृत्य अस्मद् गृह्येण अमुना सह राजन्य राजन्येन एकांते सुखोपविष्टमिह सुखो सुखोपविष्टमिह देवम उपतिष्ठतु यदि न दोष इति ओके सो हृष्टः तु व्याजहार अपहार வர்மா ஹிருஷ்டகா சந்தோஷம் அடைந்த அந்த வர்மா யாரு வந்து ராஜவாகனன் ஓட கூட அந்த யானை மேல ஏறினானோ அவன் ஆஹ் சந்தோஷத்தோட இப்ப இந்த தனமித்ரன் வந்து சொன்னதை கேட்டுட்டு தேவ அரசனை சோ தேவன்னு அட்ரஸ் பண்றது இருக்கோ இல்லையோ சோ தேவ திருஷ்டிதானேன அயம் ஆக்ஞியாகரக அனுகிரஹியதான் அயம் இந்த ஆக்ஞியாகரக என் ஆணையை செய்யக்கூடியவனான இந்த பர்சன் அந்த தனமித்ரன் அவனை அவன் திருஷ்டிதானேன அனுகிரகியதாம் உங்களுடைய கண் பார்வையினால அப்படியே அனுகிரகம் செய்யப்படட்டும் அனுகிரகணம்ங்கிறது இந்த ஒரு கிரேசிம் வித்யர் இது அப்படிங்கிற மாதிரி சோ உங்களுடைய கண் பார்வையினால் அவனை அவனுக்கு ஒரு அனுகிரகத்தை செய்யுங்கள் சோயம் அபி அகமேவ அமுனா ரூபேண தனமித்ராக்கியா சோ சோ அபி சோ சஹா அயம் சஹா யங்கிறது நீங்க அனுகிரகணம் செய்யப்பட வேண்டியவன் சஹா அயம் எதிர்நோக்கி இருக்கக்கூடியவன் சாட்சாத்து பிரத்ய திருஷ்டகா சோ இந்த சஹா அயம் சோ அகம் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒண்ணுக்கு வந்து இதுக்கு வந்து போ தட் இஸ் தற்கால தத் தேச ஏதற்கால ஏதத் தேச அப்படின்னுட்டு ரெண்டுத்தையும் பிரிச்சு எடுத்துக்கணும் அது புரிஞ்சுக்கிறது சோயம்ங்கிறதுக்கு அகமேவ நானேதான் அந்தரித்தா மந்தவியா அந்தரித்தா இது மந்தவியா நானேதான் மறைஞ்சிருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் யாராக தனமித்ராக்கையா ரூபேண அகமேவ அந்தரித்தா இதி மந்தவியா அந்த நடுவுல ஒரு இத்தி அத்தியாகாரம் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு சோ இங்க இருக்கக்கூடிய எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த புருஷன் வந்து அகமேவ நான் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் மந்தவியா எப்படி இந்த அமுனா தனமித்ர ஆக்கியா ரூபேண இந்த தனமித்ரன் என்று பெயர் கொண்ட ஆக்யா ஆக்கியா பெயரு தனமித்ரனுடைய பெயரை கொண்டவனான இந்த ஒரு உருவம் இருக்கு இந்த உருவத்தினால் நான் தான் மறைக்கப்பட்டவனாக இருக்கேன் என்று நீ நினைக்கணும் அப்படின்னு என்னை தவிர இவன் வேற இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கோ இவனும் நானும் ஒண்ணுதான் சோ எங்கிட்டுக்கு நீங்க என்ன ஆணை விடுறேளோ அதே ஆணைய இவன்ட்டையும் சொல்லலாம் இது ரெண்டு பேரும் ஒண்ணு சயேவ அயம் நிர்கமைய பந்தநாத்து அங்கராஜம் சோ அங்கராஜம் பந்தனாத் நிர்கமய்ய அங்கராஜனை அங்கராஜ அந்த சம்பேஸ்வரகா அவனை பந்தனாத் அந்த காவல் அந்த கட்டுக்காவல்ல இருந்து நிர்கமைய வெளிக்கொண்டு வந்து நிஜந்தமங்க அங்க கொண்டு வந்து அதுக்கப்புறம் கோஷ வாகனம் அபவர்ஜிதம் சோஷவாகனம் ஏகீகிருத்திய அபவர்ஜிதம்கு இங்க இத கதம்னு போட்டிருக்கார் ஆக்சுவலி அபவர்ஜிதம்னா இன்னும் இன்னொரு ஒரு இடத்துல பார்த்தேன் வேற ஏதோ ஒரு அர்த்தம் ஆஹ் யுத்த சமையல் சத்ருனா கிரஹீதம் அதுதான் அபவர்ஜிதம் சோ அபவர்ஜிதம்னா எது வந்து சத்ருவனால யுத்த சமயத்துல எடுக்கப்பட்டதோ அந்த கோஷ வாகனம் ட்ரெஷரி அதுக்கப்புறம் வாகனங்கள் என்ன ரத கஜ இவைகள் எல்லாமே ஏகீகிருத்திய அதெல்லாம் அங்கங்க இருக்கிறது ரெண்டுமே ஆக்சுவலி ஒட்டி வரா மாதிரிதான் இருக்கு இத்தஸ்தகா கதம் பட் அபவர்ஜிதம்னா தள்ளப்பட்டதுங்கிற அர்த்தம் அல்லது பிடிக்கப்பட்டது அந்த பிடிச்சிருக்க கூடியது எல்லாத்தையும் ஒன்னு சேகரிச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு செக்ஷன்ஸ்ல அவா பிடிச்சிருப்பா அதை வந்து மொத்தமா சேகரிச்சு ஏகீகிருத்திய அஸ்மத் கிருஹேன அமுனா ராஜன்யகேன சக ஏகீகிருத்திய அதோடு இருக்கணும் அந்த அல்லது ராஜன்யகேன சக தேவம் உபதிஷ்டத்து ஆ அதுதான் பெட்டர் சரி ஸோ அஸ்மத் கிரகியேண நம்மளுடைய பட்சத்தில் இருக்கக்கூடிய அஸ்மத் கிரஹியம் அஸ்மாக்கம் கிரஹியம்ன கிரகியான பக்ஷம் தன்னுடைய பக்ஷேபவ் அல்லது கிரஹியதே நம்மளுடைய ஒரு நம்ம செக்ஷனில் இருக்கக்கூடியவான்னு அர்த்தம் சோ அஸ்மத் கிரகியேன ராஜன்யகேன எந்தெந்த அரசர்கள்லாம் நம்மளுடைய பட்சத்துல இருக்கார்களோ அந்த அரச சமூகத்துடன் ராஜன்யகேன அமுனாசக ஏகாந்தே சுக உபவிஷ்டம் இஹ தேவம் உபதிஷ்டத்து எதின தோஷா சோ ஐடியா என்ன நீங்க போய் ஒரு இடத்துல தனியா உட்காந்துக்கோங்க நீங்க இதுல வந்து இன்வால்வ் ஆகணும்ங்கிற அவசியம் இல்ல அரசனு அதனால ராஜவாகனு நீ போய் தனியா உட்காந்துக்கோ நாங்க இங்க இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுண்டு சோ இவன் என்ன பண்ண போறான்னா பந்தநாத அங்கராஜம் நெருங்கமைய இந்த தனமித்ரன் அங்கராஜனை வெள்ள ஐஷின் வந்து அதுக்கப்புறம் அங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாரால பிடிக்கப்பட்ட அந்த கோஷம் வாகனம் இவைகள் எல்லாத்தையும் சேகரிச்சுண்டு இந்த கூட ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளோட பட்சத்துல இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் இருக்காள் அந்த அரசர்களை அழைத்து கொண்டு அவர்களுடன் கூட அமுனா சக ராஜன்யகேன ஏகாந்தே சுக உபவிஷ்டம் தேவம் உபதிஷ்டது இஹ இஹ இங்கு எங்கேயோ ஒரு இடத்துல அவ இருக்கா அந்த கங்கா த தரங்கம் பக்கத்துலனுட்டு சொல்ல போறது கங்கா தீரத்துல அவன் உட்கார போறான்னு இருக்கு சோ அந்த இக இந்த இடத்துல ஏகாந்தே தனிமையில் சுக உபவிஷ்டம் சுகமாக உட்கார்ந்திருக்க கூடிய தேவம் அரசனை உபதிஷ்டத்து கிட்டக்க நெருங்கட்டும் எதி ந நீ தப்பா நினைச்சுக்கலன்னா அவன் போய் பண்ணிட்டு வரட்டவே அப்படின்னு நீ எதுக்கு இதுல இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு

சைக்கத்தே தேவோபி அரசனும் யதா தேர் ரோச்சத்தை உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் இங்க இருந்து அந்த கங்கா தீரத்துக்கு போயி அங்க ஒரு ஆலமரத்துக்கு கீழே உக்காந்தா அதுதான் இந்த சென்டென்ஸ்ல இருக்கிறது ஸோ தேவோ அப்படி அரசனும் யதா தே இதி தம் ஆபாஷ்ய உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ தேங்கிறது இங்க துபியம் துபியம் தே ஸோ யதா தே ரோச்சதே துப்பியம் அந்த உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ தம் ஆபாஷ்ய அந்த அபஹார வருமாட்ட கூறிவிட்டு தன் நிர்திஷ்டேன மார்க்கேண நகராத்து பஹிஹி கத்வா அது வரைக்கும் சோ தன்னிர்ஷ்டேன மார்க்கேண அவனால் காண்பிக்கப்பட்ட வழியினால் நகராது பகி அந்த நகரத்திற்கு வெளியில வெளியில கத்துவா சென்று விட்டு அதிமகத ரோஹிண திருமசிய கசிச்சித் க்ஷோமாவதார சைகதே அஹ் தலை இங்க ரோஹிண த்ரும ரோஹிணது ரோஹிணாங்கிறதும் வட்டவிருக்கம் ஆலமரத்தினுடைய தலை அடிபாகத்துல இல்லையா கங்கா தரங்க பவன பாத ஷீதலே தலே கசிய சித்து ரோஹிண துருமசிய அதி மகதகா தலேன்னு வரணும் உம் உம் தலேன்னா அடிவாரம் அந்த தாழ்வாரத்துல அந்த இதனுடைய மரத்தினுடைய கீழ ம மரத்து கீழ சோ அதி மகதகா ஒரு பெரிய ரோகிண துருமசிய ஆலமரத்தினுடைய கசிய ஏதோ ஒரு ஆலமரத்தினுடைய அவதாத்த சைகே சோ இந்த இடத்துல வந்து கது அவதாத்தம் அங்க உபமா வந்து விடுறது சோ பட்டு போல அவதாத்த சுத்தமாக இருக்கக்கூடிய சைக்கத்தை மணல் பிரதேசம் கொண்ட தலம் அந்த ஒரு தீரப்பிரதேசம் திட்ஸ் கரையில இங்க க்ஷௌ அவதாத்தரிச்சு அவதாத்தான சுத்தம் சில இடங்கள்ல வந்து வெண்மைங்கிற அர்த்தத்துக்கும் உபயோகப்படுறது உம்

வெண்பட்டு போல வெள்ளையா இருக்கக்கூடிய மணல் பிரதேசம் சரி ஆஹ் ஆமா ஆமா எஸ்ம வெ பட்டு பட்டு போல அவதாத்த ஒயிட்டா இருக்கிறது சோ வெண்பட்டு நிறைய இப்ப பட்டு கலர் கலரா இருக்கு பட் ஜென்ரல்லியும் உங்களுக்கு வந்து வெண்பட்டுன்னு சொல்றது இந்த ஒயிட் கலர் இதுதான் சொல்றோம் அவதாத சைகதே மணல் பிரதேசத்தில் கங்கா தரங்க பவன பாத்த சீதலே கங்கா கங்காவினுடைய தரங்க அலைகள் அதிலிருந்து வரக்கூடிய பவன பாத்தம் இப்போ காற்றினுடைய ஒரு வீசுதல் பாத்த அதனால் சீதல குளுமையாக இருக்கக்கூடிய தலம் ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி கூல் உனக்கங்க சீத்தலமா இருக்கக்கூடிய அந்த ஒரு கங்காவினுடைய கரை பிரதேசத்துல

காஷி பத்ராஜ காமபாலேன சம்பேஸ்வரேன சிம்ஹவர்மனா சகோபகம் சஹ உபாதிய தன்னமித்ரஹா பிரணிப்ப பாத்தோ உம் சரி சோ பிரதம சமதி சமவதீர்னேனா உபகார வர்மனா இங்க அவன் வந்து யானையிலிருந்து இறங்கினான் ஆ அபகார வர்மனான்னு போட்டுருக்கான் இல்லையா ஆமா நான் செல்யூசை தான் பண்ண இல்ல இல்ல அபகாரவர்மா ஒரு கேரக்டர் வர்மா இன்னொரு கேரக்டர் நல்ல கரெக்ட் தான் சோ முதல்ல அபகார வர்மா தான் அந்த திருடன் அவன் வந்து அந்த நிஞ்சா ஸ்டைல் திருடன் அவன்தான் சோ அந்த அபகார வர்மா முதல்ல அவனும் அவனும் கூட ஏறி இருந்தான் யானை மேல சோ அவன்தான் முதல்ல இறங்குறான் பிரதம சமவதகிரினேன முதலில் இறங்கினவனான அபகார வர்மா இவன் உடனே என்ன பண்றான்னா அரசன் ஒல்லியோ சோ உட்கார்றதுக்கு வந்து கையால அந்த மணல் பிரதேசத்தை சரிப்படுத்துறானா அவனுக்கு உட்கார்றதுக்கு ஸ்வஹஸ்த சத்வர சமீகிருதே தன்னுடைய கையினால் சத்வர சீக்கிரமாக சமீகத்தை செரிபடுத்தப்பட்ட அந்த பாகீரதி புலின மண்டலை பாகீரதி கங்கையினுடைய புலின மணல் பிரதேசம் கொண்ட அந்த மண்டலம் அந்த ஒரு ஏரியா பிரதேசம் அந்த மணல் பிரதேசத்தில் மாதங்கே இவ இந்த இடத்துல மாத்தங்ககா இல்ல மாதங்கே தான் வரணும் ஏன்னா இந்த உபமானம் உபமேயம் ரெண்டுமே சமான விபக்திகமா இருக்கணும் ஒரு நியாயம் இருக்கு அந்த இடத்துல மாதங்கே இவ ஒரு யானை மேல எப்படி வந்து ஒரு சுகமா உட்காருவானோ அதுபோல இந்த கங்கையினுடைய மணல் பிரதேசத்துல சுகமா உட்கார்ந்தான் அதுவும் வந்து சரிபடுத்தப்பட்டது அபகாரவர்மாவினால் தன்னுடைய கையினாலேயே ஒரு நிமிஷம் அப்படி சரிப்படுத்தி உட்காந்து வைக்கிறான் சுகம் நிஷசாத சுகமாக உட்கார்ந்தான் ததா நிஷண்ணம் சம் அந்த அரசனை இப்போ வந்து உபஹாரவர்மா அர்த்தபால பிரமி பிரமதி மித்ரகுப்த மந்திரகுப்த இதெல்லாம் ஒவ்வொருத்தர் பேரு சோ உபஹாரவர்மா அர்த்தபால பிரமதி மித்ரகுப்த மந்திரகுப்த விஸ்ருதைஹி இவர்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மைத்திலேனச்ச பிரகாரவர்மனா இது ஒண்ணு மிதிலா தேசத்து அரசனான பிரகாரவர்மா அவனுடன் கூட அதுக்கப்புறம் காஷி பர்திராச்ச காமபாலேன காசியினுடைய அரசனான காமபாலன் சம்பேஸ்வரேன சிம்ஹவர்மனா இவ மூணு பேரும் கொஞ்சம் தனியா அதை மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால இவெல்லாம் கொஞ்சம் வயசானவா அது பின்னாடி தெரிய போறது நமக்கு சக உபாகத்திய இவர்களுடன் கூட வந்து தனமித்ரா பிரணிப்பை பாத சோ அந்த தனமித்ரன் உபஹாரவர்மாவுக்கு சாரி அபஹாரவர்மா அதனால தான் நானும் போன தடவை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அபஹாரவர்மாவோட ஃப்ரெண்டு இந்த தனமித்ரன் அவன் இந்த இவர்களோட கூட வந்தான் இதுதான் அந்த ராஜநியகம் யார் யாரெல்லாம் வந்து அங்கராஜாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்க வராளோ அந்த அரசர்களோட பேரும் பூரா சொல்றான் இங்க அது இல்ல இதுல வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு பூர்வபீட்டிக்கால சோ அத வந்து இங்க கீழே ஒரு நமக்கு சுருக்கமா இந்த வியாக்கியானத்துல கொடுத்துருக்கார் அது அப்படியே படிச்சுன்னு வந்துடுறேன் சோ ராஜஹம்சஸ்ய முதல்ல மகத அரசன் ராஜஹம்சன் अंदराजहसा अम्या धर्मपाल सितवर्मा पद्मोद्भवा मूं मिनिस्टर्स धर्मपाल सितवर्मा पद्मोद्भव धर्मपाल सुमंत्र सुमित कामपाल सुवर्मण सुमति सत्यवर्माण सुतौ पद्मोद्भव से सुश्रुतरत्नोद्द्द्द्द्दव सुतौ தேஷு சோ யூஸ்வலி ஒரு அரசனுக்கு வந்து மினிஸ்டரா இருந்தாருன்னா கொஞ்சம் வந்து வயசுல பெரியவாளா இருப்பா இவனுக்கு அதனால அவர்களுடைய பிள்ளைகள் அவர் அந்த பிள்ளைகள் பிறந்த சமயமும் ராஜஹம்சனுக்கு ராஜவாகனன் பிறந்த சமயமும் கிட்டத்தட்ட ஒண்ணு அந்த அரசனுக்கும் இவாளுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது ஆக்சுவலி அந்த அந்த அமாத்தியர்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே பிறந்துடுத்துன்னு வரும் அப்புறமா தான் இந்த ராஜவாகனனுக்கு பிறந்த இவாள்லாம் ராஜவாகனன் பிறந்தான் தேஷு பித்ருணாம் மரணோத்தரம் சுமந்திர சுமித்ர சுஷ்ருத சுமதைய பித்ருணாம் அதிகாரே ஸ்திதாக சோ ராஜஹம்சன் இருக்கும் பொழுதே அந்த அவனுடைய அமாத்தியர்கள் அப்புறம் அதாவது தர்மபாலன் சித்தவர்மா பத்மோத்பவன் அப்புறம் சுமந்திரன் சுமித்ர தர்மபாலனுடைய பிள்ளைகள் அதுக்கப்புறம் சித்தவர்மாவனுடைய பிள்ளை இல்லை

சுமதி இதுல இருக்கு இல்ல இதுல கடை சுமதி இங்க கடைசியில இருக்கான் சுஷ்ருத வந்து பத்மோத்பவனுடைய ஒரு பிள்ள சத்யவர்மா வேற எங்கயோ தேவை ஆத்திரக்கு போயிடுவோம் கரெக்ட் பேசுறது சொல்லுங்க கேக்குறது சொல்லுங்க காமபாலகங்குறவா துர்வினியத்தக பூமி அட்டத்தின் போட்டுருக்கு அடுத்தது ரத்தோல்பு வாணிஜிய பிரேமக சமுத்திரம் தரணம் கிருதவா இதோ இங்க இருக்கு மேல கேவா தரம் கிரதவா ஆமா இருக்கு ஒவ்வொரு மூணு அமாத்தியர்கள் மூணு மந்திரிகளுக்கும் ஒரு ஒரு பிள்ளை அதுல வந்து தர்மபாலனுக்கு மூணு பிள்ளைங்கிறதுனால ரெண்டு பிள்ளைகள் அமாத்தியர்களா இருந்தா அதுதான் அடுத்த ஜென்ரேஷன் சோ சுமந்திர சுமித்ர தர்மபாலனுடைய பிள்ளைகள் சுஷ்ருத பத்மோத்பவனுடைய பிள்ள சுமதி சிதவர்மாவனுடைய பிள்ள பித்ரிநாம் அதிகாரே ஸ்திதாக அப்பா செய்த அதே காரியத்தை இவர்களும் செய்தார்கள் காமபாலகா குவாபி அகமது அவன் எங்கேயோ சுத்த போயாச்சு ரத்னோத்பவா சமுத்திர தருணம் அகரோத் சத்யவர்மா தேவ யாத்திரம் அக்கரோத் இதுல இந்த சுமதி சுமந்திர சுமித்ர சுஷ்ருதவனுடைய பிள்ளைகள் தான் பிரமதி மந்திரகுப்த மித்ரகுப்த விஸ்ருதன் அதுதான் இப்ப இங்க வரப்போறது இந்த இந்த இங்க மேல படிச்சோமே அர்த்தபால பிரமதி மித்ரகுப்த மந்திரகுப்த விஸ்ருதைகிங்கரிச்சே இந்த பிரமதி மித்ரகுப்த மந்திரகுப்த விஸ்ருத இந்த நாலு பேருமே ராஜஹம்சனுடைய அமாத்தியர்களினுடைய பிள்ளைகளினுடைய பிள்ளைகள் ரைட்டா இந்த அர்த்தபாலங்கிறது காமபாலனுடைய பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது பின்னாடி வரும் பார்ப்போம் மைத்திலேனச்ச பிரமா பிரகாரவர்மனா மைதிலாதிபதியான பிரகாரவர்மா காஷி அதிபதியான காமபாலன் சம்பேஸ்வரா இப்ப நம்ம பார்த்த அந்த அங்கராஜன் அவன் தான் சிம்மவர்மா இவர்கள் எல்லோருமே தனமித்திரனோட கூட வந்து பிரணிப்ப பார்த்த நமஸ்காரம் செய்தார்கள் ஓகே மேல எல்லாம் வந்து அப்படியே வந்து யூபி பீகார் அங்காங்கிறது வந்து பட்னாக்கு மேல நார்த்ல இருக்கு

இது காசியை விட சவுத்தா உங்களுக்கு பீஹார்ல காசியோட சவுத் சோ பட் வந்து இந்த காசி வந்து வெஸ்டர்ன் மோஸ்ட் ஆஃப் தீஸ் பட் அதுவும் ஆக்சுவலி காசி இஸ் கண்ட்ர்ட் வெரி ஈஸ்ட் இதெல்லாம் அந்த ஏரியால சென்டர் ஆக்சன் நான் மேல புடிக்குமா அடியா நீங்க பிரகார வர்மனா மைத்தியேன அது என்ன காமபாலே காஷி ஆஹ் ஸோ இது வந்து இந்த பிரஹாரவர்மாங்கிறது அரசனுடைய பேரு மைதிலங்கிறது தேசத்தினுடைய பேரு சோ மிதில தேசத்தை சேர்ந்தவனான மைதிலஹா காஷி பர்த்ராங்கர் காஷி தேசத்தினுடைய பர்தா அரசன் அந்த பர்த் அரசனான காமபாலேன ஸோ இது ரெண்டு அட்ஜெக்டிவ் ஆயிடுது உங்களுக்கு ஓகே ஓகே தனித்தனியா கிடையாது இந்த பிரகார வர்மாதிபதியான பிரகார வர்மா காஷி பர்தாவான காமபாலன் அதே சம்பேஸ்வரேன சிம்மவர் சம்பாதிபதியான மந்திரியோட அவன் அவன் தான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து இவன் மூணு பேரையும் வந்து அப்பா ஸ்தானத்துல அவன் பாக்குறான் அடுத்த சென்டென்ஸ் படிச்சோம்னா தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த இந்த ஒரு ஃபுல் பெரிய குரூப் இருக்கு அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கும்பல் இந்த மூணு பேர் வந்து அப்பாஸ்தானத்துல பாக்குறான் இருக்கு அடுத்தது தேவோபி ஹர்ஷாவித்தம் கதம் சமஸ்தேஷ மித்ரகண சமாகத்த கோ நாமாயம் அபியுதய இது கிருத்த யதோச்சிதோபச்சாரான் நிர்பரதரம் பரிரேபே

ஹர்ஷ ஆவித்தம் சந்தோஷத்தினால ஆவித்தகான யூஸ்வலி அடிக்கப்பட்டதுன்னு இருக்கும் லிட்ரல் மீனிங் பார்த்தோம்னா இந்த இடத்துல அப்படியே ஆட்கொண்டவனாக சந்தோஷத்தினால ஆட்கொண்டவனாக அபியுத்தி தக எதிர்நோக்கி எழுந்து செல்வது அபிமுகம் அப்படியே எழுந்து ஒரு ஒரு மாதிரி நிக்கிறதுங்கிறது அபி வணக்கத்துடன் ஒருத்தரை எதிர்நோக்கி வரவேற்கும் ஒரு மனப்பான்மையுடன் அவர்களை நோக்கி செல்வதுங்கிறது தான் நோக்கி எழுந்துக்கிறதுங்கிறது தான் அபியுத்தி இன் வெல்கம் எழுந்துக்கிறது இன் வெல்கம் அதுதான் அந்த அபியுத்தி சோ கதம் சமஸ்த ஏஷஹா சமாகதா இது என்ன நம்மளுடைய ஃப்ரெண்ட் கும்பல் ஃபுல்லா இங்க அப்படின்னா நண்பர் கூட்டம் மித்திரணா சமஸ்தா முழுவதுமாக ஏஷகா சமாகத்தா இங்கு வந்து சேர்ந்திருக்கிறது எப்படி கதம் கோ நாம எம் அபியுதயா அபியுதயா ஃபெஸ்டிவல் இது என்ன ஒரு பெரிய உற்சவம் இப்படி எல்லாரும் வந்து சேர்ந்திருக்காளே யதோச்சித உபசாரான நிர்பரதரம் பரிரேபே என்று கூறிவிட்டு தேவகா அந்த அரசன் பரிரேபே அவர்களை தழுவி தழுவினான் ஆலிங்கனம் செய்தான் நிர்பர தரம் மிகவும் நல்ல ஒரு திருடத்தரம் திருடமா அவளை வந்து கட்டின்டான் கிருத்த யதோச்சித உபசாரானு தானு அந்த அங்கு இருக்கக்கூடிய அந்த மித்திர கணங்கள் இருக்கே அந்த நண்பர்களை மாற்றும் கிருத்த எவர்களால் உம் யாரு வந்து உபச்சாரங்களை செய்தார்களோ அந்த நண்பர்களை உபசாரம் உச்சிதமான உபச்சாரங்களை செய்தவர்களான அந்த நண்பர்களை இவன் இந்த அரசன் நிர்பர தரம் பரிரேபே ஆலிங்கனம் செய்தான் அதுக்கப்புறம் காசிபதி மைதில அங்கராஜ அதுதான் இங்க மைதிலங்கிறது இந்த பிரகாரவர்மா காஷிபதியான காமபாலன் அங்கராஜங்கிறது தான் இந்த சம்பேஸ்வரகா சிம்மவர்மா அதுதான் அங்கம்ங்கிறது தேசம் உங்களுக்கு சம்பாங்கிறது அவனுடைய தலைநகரம் அதுலதான் போர்ட் அவன் கட்டிண்டு உள்ள இருந்தான் இங்க சோ காஷியை பத்தி மைத்தில அங்கராஜாம் சுகுருன் நிவேதிதான் தன்னுடைய நண்பர்களால இவர்கள் இன்னார் என்று தெரிவிக்கப்பட்டவர்கள் இந்த மூன்று பேரும் இல்லன்னா இவனுக்கு தெரியாது அதனால தன்னுடைய நண்பர்கள் இவ் இவர் வந்து காசிபதி இவர் மைத்தில மிதிலாதிபதி இவர் அங்கராஜ அரசன் அப்படின்னு தெரிவிச்சவர்களை தெரிவிக்கப்பட்டவர்களை பித்ருவது அபஷ்யத்து தந்தையை போல் பார்த்தான் உம் தை அவர்களால் பரம் அபிநனந்த ச ரபச உபகூடா சக ராஜவாகனஹா பரம் அபிநனந்த மிகவும் கொண்டாடினா சோ அவர்களால் ஆஹா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ற சரி சோ உபகூடா அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகணும் இந்த தைகி வந்து அபிநனந்த ஓட வரக்கூடாது சோ யூஸ்வலி நம்ம வந்து கர்மணி பிரயோகமா இத வந்து தைஹி அபிநனந்தான்னு வரணுமேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படி இல்ல தைஹி உபகூடா சோ தைஹி அந்த அரசர்களால் ஹர்ஷ கம்பித பலிதம் சந்தோஷத்தினால தலை அசைக்கப்பட்டவர் தலை அசைதலோட கூட அப்படி அந்த கிரியா விசேஷனமா எடுத்துக்கணும் வித் ஷேக்கிங் ஹெட் சர் அபச உபகூடா பரபரப்புடன் ஆலிங்கனம் செய்யப்பட்டவனான அவன் அந்த ராஜவாகனன் பரம் அந்த மிகவும் கொண்டாட்டமாக இருந்தான் சந்தோஷமா இருந்தான் அர்த்தம் சோ இது தைகி உபகூட அரசர்களால் ஆலிங்கனம் செய்யப்பட்டவனான அவன் அபிநனந்த சந்தோஷமாக இருந்தான் தத்த பிறகு பிரவிற்த்தாசு பிரீத்தி சங்கதாசு எல்லாரும் ஒருத்தரும் வந்து சந்தோஷத்தோட ஆலாபம் பண்ணுவாளோ இல்லையோ ஒரு பிரீத்தி ஸ்னேகத்தினால சங்கதா ஒரு பரிமாற்றம் அந்த அஹ் ஒருத்தரும் கதைய வந்து பரிமாற்றம் பண்ணிக்கிறா பிரிய வயசிய கண அனுயுக்தா தன்னுடைய அந்த பிரிய வயசிய ஃப்ரெண்ட்ஸ் மித்திரகணம் அந்த நண்பர்களினுடைய கூட்டங்களினால் அனுயுக்தா ப்ரிஷ்டா அனுயோகாங்கிறது பிரஷ்னம் கேள்வி கேட்கறது ஸோ அனுயுக்தா கேள்வி கேட்கப்பட்டவனான ராஜவாகனன் சோமதத்த புஷ்போத்பவயோகோச்ச தன்னுடைய கதை சோமதத்தன் புஷ்போத்பவன் இவர்களுடைய சரித்தம் ச சதையையும் அணுவர்ணிய வர்ணித்துவிட்டு சுகிருதாம் அப்படி விறத்தாந்தம் தன்னுடைய நண்பர்களினுடைய கதையையும் கிரமேணோத்தும் வரிசையாக கட்பதற்கு கிருத பிரஸ்தாவாக இவர் வந்து இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுக்குறார் சோ ராஜவாகனன் தன்னுடைய கதையையும் சோமதத்தன் புஷ்போத்பவனுடைய கதைய சொல்றதுனால ஹீ ஹெட் ஸ்டார்டட் இன் இன்ட்ரட்ஷன் உங்களோட கதையும் எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான் தானு ததுக்த ததுக்தௌ தது அன்ப யுக்த தானு அந்த மித்திரகணானு தது உக்தௌ இந்த விருத்தாந்த உக்தௌ அப்படி எடுத்துக்கணும் தத்துங்கறைச்சு இந்த அஹ் அந்த இடத்துல வந்து விற்தாந்தம் கதையை கூறுவதற்கு கூறுவதில் அன்வயுக்தோஜித்தவான் இத்தியர்த்த அன்வயுக்தங்கரைச்சு யோஜித்தவான் சோ அவர்களையும் தங்களுடைய கதையை சொல்வதில் இவன் தூண்டினான் தேஷு பிரதமம் அந்த தேஷு சுகிரு கணேஷு அந்த சுகிரு நண்பர்களுக்கு நடுவில் முதலில் கதையை சொல்ல போறான் அதுதான் உச்சுவாச இது வரைக்கும் இந்த பிரதம உச்சுவாசத்துல ராஜவாகனனுடைய கதை முடிஞ்சது நமக்கு சரியா ஆமா விஷய சப்தமி அந்த இடத்துல வந்து ஜென்ரலி மூணு சப்தமி உண்டு சோ உங்களுக்கு வந்து அபிவியாபகம் அவுபஸ்லேஷிகம் விஷயம் மூணு சப்தமி அதாவது அபிவியாபகம்ங்க திலே தைலம்ங்கிற இடத்துல அபிவியாபகம் வந்துடும் எள்ளுல எண்ணெய் இருக்குன்னா எள்ளுல எந்த இடத்துல இருக்கு திலேஷு தைலம் ஒரு போர்ஷன்ல இருக்கு ஒரு போர்ஷன்ல இல்லன்னு கிடையாது இல்லையா அபிவியாபகம்னு பேரு அது திலேஷு தைலம் அதே வந்து இப்போ புஸ்தகம் அஸ்தின்னு சொல்றேன்னா புஸ்தகம் வந்து உட்பீட்டிகாவிலுடைய ஒரு கோணத்துலதான் இருக்கும் முழுக்க வியாபிச்சு இருக்க முடியாது அதனால ஏதோ ஒரு இடத்துல இருந்தா கூட நம்ம அதை சப்தமையை உபயோகப்படுத்துறோம் இங்க விஷயம் ராமே மோக்ஷே இதெல்லாம் வந்து விஷய இடத்துல மாதங்கே வருவோம் இருக்கே முதல் லோபசாக்கியா இருக்கே அதாவது முதல்ல வந்து ஏச்சோ அயவாயாவகா ஏச்சோ அயவாயாவகனால அயாதேஷ சந்தி உங்களுக்கு வந்துடும் மாதங்கேங்கிறது மாதங்க மாதங்கையன்னு நிக்கும் அதுக்கப்புறம் லோப சாக்கல்யனால போயிடும் மாதங்கை இவனும் இருக்கு மாதங்க இவ அப்படின்னுட்டு உங்களுக்கு லோபமும் ஆகலாம் இயக்காரம் படிக்கும்போது மாதங்கேன்னு ஆஹ் அதுதான் வந்து இப்ப நம்ம சந்தியை பிரிச்சு படிக்கிறச்சே மாதங்கே இவன்னு படிச்சுக்கிறது பல இடங்கள்ல இந்த மாதிரி நீங்க பாப்பேவ அப்படிங்கிற இடத்துல தான் ஏவ ஆமா வருதுல்ல அணுயுக்தகான்னு வருது அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ரோத்தும்னு அப்புறம் வருதுல்ல கிரமேண்துருதாம் அப்படி ஒரு அப்படின்னு இருக்குல்ல இது அப்படியே ஹிந்தி இடியம் இது

ஆக்சுவலி ரெண்டுமே நீங்க பாத்துனா ஒரே அணுயோஜயத்தி தான் அந்த இடத்துல அந்த வந்து வறுபுறுத்துறாங்கற மாதிரி அந்த இடத்துல சோ இட் இஸ் நாட் வெறுமன கேக்குறது ஆஹ் சொல்லுங்களேன் அப்படின்னு இப்ப அவர் சொன்னார் ஒல்லியோ அந்த உபசார குசல விசாரிப்பு அந்த இது அந்த ஒரு பாயிண்ட் தான் அது ரெண்டு இடத்துலயுமே சோ தது ஒன்ப அதே மாதிரிதான் இது பர்தர் அந்த சங் கதாசு அப்படின்னு பிரீத்தி சங் கதாசு பிரபுத்தாசு பிரீத்தி சங் கதாசு அப்படின்னு ஐயோ இதெல்லாம் அப்படியே நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பேசுற மாதிரியே கே கஹானிய கே ஹால அப்படி பெங்காலிகார கீ கோத்தா அப்படின்னு பழக்காரா